குரு பெயர்ச்சி பலன்கள் 2021. கடகம். எட்டில் வந்தது குரு பகவான். எதிலும் கவனமெனி தேவை. எந்த நேரமானாலும் கேட்டவர்க்கு கேட்ட உதவிகளை செய்து கொடுக்கும் கடக ராசிக்காரர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி முதல் 8 இடத்திற்கு செல்கின்றார். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே 6 அதிபதி 8 இடத்தில் மறைவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இடையிடையே நல்ல பலன்களும் நடைபெறும். சங்கிலி தொடர்போல கடன் சுமை வந்தாலும் அவற்றை அடைக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து வந்து சேரும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். சுய ஜாதகத்தில் தசாபுக்தி பலன் பெற்றிருக்குமேயானால் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இடர்பாடுகள் ஏற்படுமேயானால் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. குருவின் பார்வை பலன். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். குருவின் பார்வை 2 இடத்தில் பதிவதால் தனஸ்தானம் புனிதமடைகின்றது. அது மட்டுமல்ல, வாக்கு மற்றும் குடும்பம் பற்றிய தகவல் அறியும் இடமாகவும் 2 இடம் அமைவதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களில் சிலருக்கு வேலை கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். பற்றாக்குறை அகலும். அரசு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சி தரும். கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதே நல்லது. குருவின் பார்வை 4 இடத்தில் பதிவதால் தாயின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாகனம் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். குருவின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் சகோதர வழியில் சுபகாரியங்கள் நடந்தேறும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் பணிபுரியும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேலும் யோக காரகனாகவும் விளங்குபவர். எனவே அவர் சாரத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் யோகமான காலம்தான். எனவே கொடுக்கல் வாங்கலில் திருப்தி தரும். வளர்ச்சி அதிகரிக்கும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார். சுயபலமற்ற கிரகம் ராகு என்பதால் அவர் சஞ்சரிக்கும் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு பலன்களை வழங்குவார். எனவே இக்காலத்தில் செலவிற்கேற்ற வரவு வந்து சேரும். செய்தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். கடன் சுமையின் காரணமாக கவலைகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் தனது சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் போது மறைமுக எதிர்ப்புகளும் மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். கடன் சுமை கூடும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. குரு பெயர்ச்சி காலத்தில் 21/3/2022 ராகு கேது பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்போது 10 இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். 6 இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி 5 இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எதிரிகளின் பலம் குறையும். பிள்ளைகளின் கடமைகளை செய்து முடிப்பீர்கள். இல்லத்து பூஜை அறையில் குரு தட்சிணாமூர்த்தி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி குருகவசம் பாடி வழிபடுவது நல்லது. மேலும் வடக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் வழங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் நேரில் சென்று வழிபடுவது நல்லது. நன்றி.